வினர்ஜாயிஸ் ஐஏஎஸ் அகாடமி அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது நமக்கு 2024 குரூப் டூ நமக்கு முடிச்சிட்டோம், குரூப் ஃபோரும் முடிச்சிட்டோம். இனி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. நிறைய பேர் குரூப் டூவில் குறைஞ்சபட்சம், அதாவது குரூப் டூவில் ஒரு 160 க்வெஸ்டின்ஸ், சரியா 160 ப்ளஸ் க்வெஸ்டின் பக்கத்தில் நீங்கள் போட்டுக்கிட்டு நம்ம மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த மோட்டிவில் இருப்பீங்க. சிலவங்க என்ன செய்வீங்க, நீங்கள் குரூப் டூலே 150 தான் போட்டிருப்பீங்க, 150 க்வெஸ்டின்ஸ் போட்டிருப்பீங்க, 150 எபோவ் போட்டிருப்பீங்க. சரி ஓகே, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியுமே நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சரியா? அதாவது 160 ப்ளஸ் 150 ப்ளஸ், இதில் ப்ரிலிம்ஸில் 160 க்வெஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் மெயின்ஸுக்காக ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே போட்டிருக்கவங்க கொஞ்சம் யோசிக்க தினமாக தான் இங்கே இருக்கும், சரியா? இப்போ இது வந்து மெயின்ஸுக்கான ஒரு வழிமுறைகள். அதே இது நம்ம தவறிட்டோம், இதுக்கு கீழே நம்ம மார்க் எடுத்துட்டோம், இனி நம்ம என்ன பண்ணலாம்? ஆனால் நான் டிஎன்டிசி நான் படிச்சுக்கிட்டு தான் இங்கே இருக்கேன், ஆனால் நான் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த அளவுக்கு பக்கத்தில் எனக்கு மார்க் வரல, மெயின்ஸுக்கு நான் ப்ரிப்பரேஷன் என்ன செய்ய முடியாது, என்னால் பண்ண முடியாது, அந்த பட்சத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது நமக்கு 2025, சரியா, 2025 நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஃபர் பண்ணுவாங்க. டிசம்பர், சரியா, டிசம்பர் ஒரு 1 அல்லனா 15 அல்லனா 31 இந்த டேட்டுக்கு உள்ளாடி நமக்கு ஆனுவல் பிளானர் நிச்சயமாக என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க, சரியா? 1ஆம் தேதியாக இருக்கலாம், இல்லைனா 15ஆ இருக்கலாம், இல்லைனா 31, இதுக்கு உள்ளாடி நிச்சயமாக நமக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு உள்ளாடி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 நம்ம எதிர்பார்த்த எக்ஸாம் வந்து நிச்சயமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் நினைப்பீங்க, இப்போ தான் நம்ம எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, அப்படி இருக்காதிங்க. இப்போவுமே என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும், சரியா? ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன், அதாவது நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன், அந்த அனாலிசிஸில் அதிகமான பிள்ளைங்க எதில் கோட்டை விடுறாங்க அப்படின்னா தமிழில் கோட்டை விடுறாங்க. குறைஞ்சபட்சம் 10 க்வெஸ்டின் 15 க்வெஸ்டின் பக்கத்தில் தமிழில் கோட்டை விடுறாங்க. அடுத்தது மேக்ஸ்லேயும் என்ன செய்தறாங்க அப்படின்னா கோட்டை விடுறாங்க, சரியா? இந்த ரெண்டுலேயுமே கோட்டை விடுறாங்க. அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு 100 க்வெஸ்டின்ஸ் வருதுன்னா அதில் குறைஞ்சபட்சம் அவங்க என்ன செய்தறாங்கன்னா ஒரு 85 இந்த அளவில் அவங்க எடுத்து வச்சிடுறாங்க. ஒரு 15 க்வெஸ்டின் பக்கத்தில் என்ன செய்திருச்சு, முடிஞ்சு போச்சா? அடுத்தது மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 க்வெஸ்டின்ஸு, இதில் ஒரு 20 below 20 அதுக்கு கீழெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, சரியா? ஸோ இந்த ரெண்டுலேயுமே குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இதில் ஒரு 93 இதுலேயும் ஒரு 22 இந்த அளவில் நம்ம ஸ்கோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும், சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ண போகிறோம், முடிஞ்ச குரூப் டூவில் தமிழில் முதல் 100 க்வெஸ்டின் இருக்குல்ல, செய்யுள்ள அதாவது இலக்கணத்தில் மொத்தம் எத்தனை க்வெஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு தெரியுமா? அதாவது 41 க்வெஸ்டின்ஸ் கேட்டிருந்தான், 41 க்வெஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இலக்கணத்தில் மட்டுமே 41 க்வெஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது இது இலக்கியம் செய்யுள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28 க்வெஸ்டின் கேட்டிருந்தான், 28 க்வெஸ்டின் கேட்டிருந்தான். உரைநடையில் ஒரு 31 க்வெஸ்டின் பக்கத்தில் கேட்டிருந்தான், சரியா? மொத்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 100 க்வெஸ்டின். இதுக்கு உள்ளாடி ஓல்டு புக்கும் இருந்து நியூ புக்கும் இருந்து அதுக்கப்புறம் 11th 12th இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தமிழ் கூட இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, சரியா? அப்படின்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செய்யுளும் படிச்சிருப்பாங்க, உரைநடையும் படிச்சிருப்பாங்க. இலக்கணம் நம்ம பேசிக்காகவே நம்ம சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம், அதை வச்சு நம்ம எழுதலாம் அப்படின்னு போவாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அட்டிய டைமில் நம்ம 4 ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது என்ன செய்யணும், நம்ம குழம்பிடுவோம், சரியா? என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படி நம்ம திணறுகிறோம். ஸோ நமக்கு இலக்கணத்தில் மட்டுமே 41 க்வெஸ்டின் கேட்டிருந்தாங்க. இலக்கணத்தில் சிலபஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஹெட்டிங் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 21 ஹெட்டிங்ஸ் இருக்குங்க,
21 டாபிக்ஸ் இருக்கு. அந்த ஒரு 21 டாபிக்ஸ்ல, அதாவது ஈச் டாபிக்ஸ்ல இருந்து 2 க்வெஸ்சன்ஸ் பக்கத்துல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டு வச்சிருக்காங்க. ஆவரேஜா 2 க்வெஸ்சன்ஸ் பக்கத்துல கேட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, இந்த செய்யுள்ல, செய்யுள்ல மொத்தமே பாத்தீங்கன்னா 10 டாபிக் தாங்க இருக்கு. சரியா, 10 டாபிக் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னங்க, அந்த திருக்குறள், அதுக்கப்புறம் அறநூல்கள், அதுக்கப்புறம் 11 கீழ்கணக்கு, அடுத்தது கம்பராமாயணம், அடுத்த பெரிய புராணம், அடுத்தது சிலப்பதிகாரம், அடுத்தது சிற்றிலக்கியங்கள், சித்திரப்பாடல்கள், சரியா, அடுத்த சமய முன்னோடிகள், இப்படி கொஞ்சம் என்னன்னா மொத்தம் ஒரு 10 டாபிக் பக்கத்துல இருக்கு. அந்த 10 டாபிக்ல இருந்து ஆவரேஜா, அதாவது 28 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கல்ல, ஆவரேஜா சொல்ல போனா ஒரு டாபிக்ல இருந்து ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் பக்கத்துல அவங்க கேட்டிருக்காங்க. உரைநடையை பொறுத்தவரை பாருங்க, உரைநடையில நம்மள்ட்ட மொத்தம் 20 டாபிக்ஸ் இருக்கு. சரியா, உரைநடையில நமக்கு 20 டாபிக்ஸ் இருக்கு. 20 டாபிக்ஸ்னு சொல்லும்போது நீங்க எதுன்னு கேட்பீங்க, ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுங்க, அதாவது என்ன, அதாவது இந்த பாரதியாரை பற்றி. சரியா, பாரதியாரை பற்றி, அது ஒரு நமக்கு அதாவது மரபு, அதாவது புது கவிதைகள், மரபு கவிதைகள், அடுத்தது இந்த கடித இலக்கியங்கள், அடுத்து இந்த கலைகள், சிற்பக்கலை, பேச்சுக்கலை, இந்த விஷயம், இப்படிப்பட்ட மொத்தம் அதில் ஒரு 20 டாபிக் பக்கத்தில் இருக்கு. அதாவது சில டாபிக்ல 2 க்வெஸ்சன் எடுத்திருக்காங்க, சில க்வெஸ்சன் எடுத்து சில டாபிக்ல இருந்து 1 க்வெஸ்சன் எடுத்திருக்காங்க. ஸோ ஆவரேஜா இருக்கு. நம்ம அதிகமாக நீங்க படிக்கும்போது ஸ்கூல் புக் வைஸும் படிச்சுக்கணும், அதையும் தாண்டி எதை மாதிரி படிச்சுக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த போர்ஷன் எங்க இருக்குன்னு நம்ம படிச்சுக்கணும். சரியா, அப்படின்னா இது இவ்வளவு நம்ம குறைஞ்சபட்சம் இதுல, அதாவது 93+ மேல நம்ம எடுத்துடணும். சரியா, ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, முடிஞ்ச குரூப் 2ல இப்படி வந்திருக்கு. இனி நம்ம வரக்கூடிய 2025 எழுதக்கூடிய குரூப் 2 இருக்கலாம், இல்லைன்னா குரூப் 4 இருக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் வரக்கூடியது குரூப் 4 வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கான மோட்டிவ்ல தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இனி நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா, அப்படின்னா நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா இலக்கணம், செய்யுள், உரைநடை எல்லாத்துலேயுமே நம்ம டெய்லி, அதாவது என்ன அப்படின்னா வீக்லி 3 பக்கத்துல நம்ம தமிழ் மட்டுமே நான் என்ன செய்யறோம் அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க அதை என்ன செய்தா போதும், அதாவது சிலபஸ் வைஸ் நான் அப்லோட் பண்ணிடுவேன், அதை நீங்க பாத்துக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அது அதுக்கு கூட நமக்கு ஜிகேவும் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிப்பாங்க. இதுல நமக்கு 100 க்வெஸ்சனுங்க. இதுல சயின்ஸ்ல இருந்து மட்டும் பாத்தீங்கன்னா, சயின்ஸ், சரியா, சயின்ஸ்ல இது மட்டும் 7 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச குரூப் 2ல 7 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. சரியா, கரண்ட் அஃபேர் சிஏ, சரியா, கரண்ட் அஃபேர் வந்து ஒரு 8 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, 8 க்வெஸ்சன் பக்கத்துல கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரி வந்து ஒரு 8 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. சரியா, ஹிஸ்டரி வந்து ஒரு 8 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து குவாலிட்டி, சரியா, குவாலிட்டி வந்து ஒரு 9 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் க்வெஸ்சன் எல்லாம் பொதுவாக எல்லா க்வெஸ்டினுமே ஒரு 4 க்வெஸ்டின்ஸ் இல்லைன்னா 5 க்வெஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. எல்லா எக்ஸாம்லையும் அதையும் பார்த்தீங்கன்னா 4 க்வெஸ்டின் தாங்க இருக்கும். சரியா, ஆனால் இந்த தடவை எத்தனை க்வெஸ்டின்னா 9 க்வெஸ்டின் கேட்டிருந்தாங்க எக்கனாமிக்ஸில் மட்டும். எக்கனாமிக்ஸில் மட்டும் 9 க்வெஸ்டின் பக்கத்தில் கேட்டு வச்சுருந்தான். சரியா, அடுத்து ஜியாகிரஃபியை பாருங்க. ஜியாகிரபில, அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரோல் பண்ணக்கூடிய பாடம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலிட்டி, ஹிஸ்டரி, அடுத்து இந்த ஜியாகிரபி. சரியா, ஜியாகிரபில எல்லா தடவையுமே குறைஞ்சபட்சம் 9, 10, 11 க்வெஸ்டின் பக்கத்தில் கேட்பான். இந்த தடவை எவ்வளோ கேட்டிருக்காங்க தெரியுமா, ஜஸ்ட் 4 க்வெஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கான். ஜஸ்ட் 4 க்வெஸ்டின் தாங்க கேட்டான். சரியா, அடுத்தது ஐஎன்எம். சரியா, ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 11 க்வெஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்து வந்து இந்த யூனிட் எயிட்ல ஒரு 12 க்வெஸ்டின் கேட்டிருக்கான். யூனிட் எயிட்ல ஒரு 12 க்வெஸ்டின் கேட்டான். யூனிட் நைன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 க்வெஸ்டின் கேட்டான். சரியா, 7 க்வெஸ்டின் கேட்டான். அடுத்த மேக்ஸ்ல ஒரு 25 க்வெஸ்டின் பக்கத்தில் கேட்டிருந்தாங்க. சரியா, ஸோ இப்படி தான் நமக்கு இருக்குது. அதாவது நம்ம நினச்சிக்கிட்டு போவோம், ஜியாகிரஃபி நல்லா படிச்சிருப்பீங்க, எக்கனாமிக்ஸை படிக்காமல் இருப்பீங்க, இல்லைன்னா ஹிஸ்ட்ரி ஏதோ ஒன்று என்ன செய்வீங்க, நீங்கள் போட்டை விடுவீங்க. சரியா, அது இல்லை, அதாவது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். சரியா, அதாவது ஒரு படிப்புன்னு சொல்லக்கூடியது எப்போ பூர்த்தி ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுக்கணும், படிச்சுக்கிட்டு அதுலேருந்து மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கணும். சரியா, மறக்காமல் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது அந்த நோட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வரும். சரியா, எப்படி கான்ஃபிடன்ட் லெவல் வரும்னா, எக்ஸாம் டைம் நம்ம புக்கு எல்லாமே போட்டு புரட்டி எல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்மளால இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இதே இது நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நீங்க படிப்பீங்க. செகண்ட் வந்து நீங்க நோட்ஸ் நீங்க படிக்கும்போது ரொம்ப மைண்ட்ல உங்களுக்கு நல்லா நிற்கும்.
அதுவும் உங்களுக்கு வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா டே, அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆகுது, ஒன் ஆர் டூ டைம்ஸ் நான் என்ன செய்யணும்னா லைவ் டெஸ்ட் நாங்கள் தந்துடுறோம். சரியா, நம்மளுடைய சேனலில் என்ன செய்த அப்புறம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்புறம் லைவ் டெஸ்ட் நாங்கள் தந்துடுறோம், சிலபஸ் வைஸ் கொஸ்டின் போடுறோம். சரியா, சிலபஸ் வைஸ் கிளாஸ் எடுத்துக்கிறோம். எல்லாமே நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் நமக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. சரியா, இங்கே இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் பக்கத்தில் இருக்குது. அடுத்தது நமக்கு என்ன இருக்கும், ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்து பக்கத்தில் நமக்கு போதுமான அளவு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் சொல்ல போனால் ஒரு 10 months பக்கத்தில் இருக்கு, நமக்கு போதுமான டாபிக்ஸ் இருக்குங்க. மொத்தம் சொல்ல போனால் ஒரு 15 to 17 சப்ஜெக்ட் பக்கத்தில் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த 10 months நமக்கு என்னது இருக்கும், போதுமானதாக இருக்கும். சரியா, ஸோ நீங்கள் சில சமயங்களில் மார்க் கம்மியாக எடுத்திருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒரு 10 months கூட என்ன செய்யுங்க நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நம்ம வரக்கூடிய 2025 நம்ம என்ன செய்திடலாம், நிச்சயமாக நம்ம வந்து ஜாப் அடிச்சிடலாம். சரியா, அதுக்கான எல்லா ஹெல்ப்புமே நாங்கள் என்ன செய்திடறோம், பண்ணித்தரோம். சரியா, ஓகே, மீண்டும் நம்ம ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.